தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று தியாகிகள் தினம், மார்டைஸ் டே. நேயர்களே, இந்த தினம் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினம். இந்திய விடுதலைக்காக இன்னுயிரை இந்த விடுதலை போராட்ட வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் மறைந்த ஜனவரி 30 தேதி, அதாவது 1948 ஜனவரி 30 தேதி மகாத்மா காந்தி அவர்கள் காலமானார். ஆக இந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவர் மறைந்த அதே தினம் தியாகிகள் தினமாக ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. நாம் விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாக இருந்த ஒவ்வொரு தியாகியினுடைய நினைவாகவும், தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் நினைவாகவும் இந்த தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தேச விடுதலைக்காக உயிர் நீத்த லட்சக்கணக்கான வீர தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவர்களின் வீர செயல்களை நினைவு கூர்ந்து விடுதலை வரலாற்றை இளம் நெஞ்சங்களில் விதைக்க வேண்டிய ஒரு உன்னத தினம் இந்த தியாகிகள் தினம். ஆக இந்த தியாகிகள் தினத்தில் ஏராளமான பேர், ஆக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிக்கொண்டே போனாலும் கூட அந்த பட்டியல் ஒரு நிறைவு பெறாது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாகவி பாரதி, பாலகங்காதர திலகர், தீரர் சத்தியமூர்த்தி, சுப்பிரமணிய சிவா, கோபாலகிருஷ்ண கோகலே, பகத்சிங், அன்னிபெசன்ட் அம்மையார், தாதாபாய் நவ்ரோஜி, வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், விபின் சந்திர பாலர், ரவீந்திரநாத் தாகூர், கவிக்குயில் சரோஜினி நாயுடு, வாபேசு ஐயர், டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கர்மவீரர் காமராஜர் போன்ற எண்ணற்ற தலைவருடைய தியாகத்தால் விளைந்தது இந்திய தேசத்தினுடைய விடுதலை. ஆக விடுதலை போருக்கு ஆயுதம் எடுக்காமல் அகிம்சை என்னும் தியாக தத்துவத்தோடு புறப்பட்ட ஒரே தேசம் உலக அரங்கில் இந்தியா என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல நோக்கத்திற்காக கைமாறு கருதாமல் செய்யும் அறப்பணிதான் தியாகம். வாழ்வின் எல்லா தியாகங்களையும் விட இந்திய விடுதலைக்காக மக்கள் செய்த தியாகமே உயர்ந்தது, உன்னதமானது. பெற்ற தாயும் பிறந்த நாடும் ஒன்று என்பதால் இரண்டையும் பாதுகாக்க உயிர் தியாகம் புரிவது ஒவ்வொரு இந்தியனினுடைய கருவோடு வளரும் கடமையாகி போனது. உடல், பொருள், ஆவி, உயிர் என்று இந்திய விடுதலைக்காக தியாகம் செய்த ஒவ்வொரு தியாகியும் வீர வணக்கத்திற்கு உரியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. நியாயத்திற்காக போராடிய காந்தியடிகளை அநியாயமாக முதுகில் எட்டி உதைத்து சிறையில் அடைத்தான் ஆங்கிலேயன். சிறையில் கொடுக்கப்பட்டது என்ன வேலை என்று சொன்னால் செருப்பு தேய்க்கும் வேலை. விடுதலை பெற்று வெளியே வந்தபோது மகாத்மா காந்தியடிகள் தன்னை உதைத்து சிறையில் அடைத்த ஆங்கிலேயனுக்கு 2 காலணிகளை, செருப்பை பரிசளித்தார். அவன் கேட்கிறான், என் காலுக்கு அளவெடுக்காமல் இவ்வளவு சரியாக உங்களால் எப்படி காலணி செய்ய முடிந்தது, எப்படி செருப்பு தைக்க முடிந்தது என்று கேட்டான் ஆங்கிலேயன். அதற்கு அவர் சொல்கிறார், எனது முதுகில் உதைத்து என்னை சிறையில் அடைத்த போது உங்கள் கால் தடம் என் சட்டையில் பதிந்திருந்தது, அதையே அளவாக எடுத்து உங்களுக்கு செருப்பு தயாரித்தேன் என்று காந்தியடிகள் சொன்னபோது அந்த ஆங்கிலேயன் வெட்டி தலைகுனிந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக நம்மை அடிப்பவரை அதே போல் திருப்பி அடிக்க சொன்னது சீன தத்துவ ஞானி கன்ஃபியூசியஸ். நம்மை அடிப்பவனை மன்னித்து அவனுக்கும் உதவ சொன்னது நம்முடைய மகாத்மா காந்தியடிகளுடைய தத்துவம். ஆக ஆங்கிலேய படை ஒரு குதிரை மீது வந்து தடியால் அடித்தபோது அடித்தவனுடைய முகத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடிக்கொண்டவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அடித்தவனை பார்க்காமல் ஏன் கண்களை மூடினீர்கள் என்று கேட்டபோது அவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், இந்தியா விடுதலை பெற்ற பின் நாமும் பதவியேற்போம், நாமும் நிச்சயமாக இந்த விடுதலை பெற்றுவிடுவோம், அந்த நேரத்தில் அடித்தவனுடைய முகத்தை நாம் பார்க்க நேரிட்டால் அந்த பழிவாங்கக்கூடிய எண்ணம் எனக்கு ஏற்பட்டுவிடும் என்பதனால் அவனை பார்க்கக்கூடாது என்று கண்களை மூடிக்கொண்டேன் என்று சொன்னாராம். ஆக அந்த வகையில் நம்மை துன்புறுத்தியவன் எதிரியாக இருந்தாலும் கூட பழிவாங்கக்கூடாது என்ற மனித நேயம் என்பது பண்டித நேருவினுடைய இருந்தது. அது ஒரு வகையான தியாகம். ஆக தமிழகத்தில் தலைசிறந்த விடுதலை போராட்ட தலைவர்களில் முதன்மையானவர் என்று பார்க்கும் பொழுது
வாவு சிதம்பரனாரை சொல்லுவது உண்டு. அந்நியரை எதிர்த்து அவர்களுக்கு போட்டியாக இரண்டு கப்பல்களை வாங்கி சுதேசி இயக்கத்திற்கு ஆதரவு தந்து கப்பலோட்டிய தமிழன் என்று சிறப்பு பெற்றவர். 1932 ஜனவரியில் இந்திய விடுதலை போரின் ஒரு அங்கமாக திருப்பூரில் நடந்தது ஒரு ஒத்துழையாமை ஊர்வலம். தேசிய கொடியுடன் இறங்கினான் திருப்பூர் குமரன். ஆங்கிலேயனால் அடித்து நொறுக்கப்பட்டு மண்டை உடைந்து மண்ணில் சாய்ந்த போதும் தேசிய கொடியை விண்ணில் உயர்த்தியபடி 28 வயதிலேயே தன்னுடைய இன்னுயிரை நீத்தான் தியாகி குமரன். ஆக இந்த தியாகிகள் தினத்தில் இந்திய விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த இன்றைக்கும் தேசத்தை காத்து கொண்டிருக்கிற அவ்வளவு பேருக்கும் வீரவணக்கம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். அந்த வகையில் வீரவணக்கம் செலுத்தி விடைபெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.